கடந்த திங்கட்கிழமையிலேருந்து மத்திய அரசு ஆப்பிள் இறக்குமதிக்கு தடை விதிச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக ஆப்பிளே இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, உள்நாட்டில் ஆப்பிள் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பிளோட இம்போர்ட் காஸ்ட், அதாவது சிஐஎஃப் ப்ரைஸ், காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு சமமாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருக்கக்கூடாது. அதான் வந்து முக்கியமான கண்டிஷன். ரெண்டாவது, இந்த கண்டிஷன் வந்து பூட்டானுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பூட்டான்லேருந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு ஈக்குவலாகவோ அல்லது 50 ரூபாயை விட குறைவாகவோ சிஐஎஃப் காஸ்ட்டில் ஆப்பிளை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். நாம் ஆப்பிளை பல நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தர்க்கி, இட்டலி, ஈரான், சிலி இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நாம் பண்ணுறோம். நமக்கு பெரிய காம்படிட்டர், அதாவது ப்ரைஸில் பெரிய காம்படிட்டர் இருக்குது யார் அப்படின்னா, ஈரானியன் ஆப்பிள். ஈரானியன் ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியன் ஆப்பிள் மாதிரியே இருக்கும், ஆனால் இந்தியன் ஆப்பிளை விட விலை குறைவாக கிடைக்கும். அதனால தான் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய, இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் உற்பத்தியாளர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. அவங்க கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஆப்பிள் இறக்குமதியை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசு அப்படி தடை பண்ணலை. அது வந்து ஏன் அப்படின்னா, நம்ம இறக்குமதி மட்டும் சாதாரணமாக இல்லை, 385 மில்லியன் டாலருக்கு ஆப்பிளை மட்டும் இறக்குமதி பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆப்பிள் கன்சியூம் பண்ணுறோங்கிறது தெரியுது. ஸோ ஒட்டு மொத்தமாக ஆப்பிள் இறக்குமதியை நிறுத்தாமல் இந்த ப்ரைஸில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி நாம் 50 ரூபாய்க்கு குறைவாகவோ அல்லது 50 ரூபாய்க்கு ஈக்குவலாகவோ சிஐஎஃப் ப்ரைஸில் ஆப்பிளை இறக்குமதி பண்ண முடியாது. ஆனால் பூட்டான்லேருந்து நாம் இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு குறைவாக இறக்குமதி பண்ணலாம். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.